வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்த பெட் காஃபி என்ன, அதுல பெட் காஃபிக்கும் சாதாரண காஃபிக்கும் என்ன வித்தியாசம், இந்த பெட் காஃபில மட்டும் அப்படி சிறப்பு அம்சம் என்ன இருக்குன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம். இந்த பெட் காஃபியை பத்தி நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்றப்ப உண்மையிலேயே அது புதுமையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதுவரையில நம்ம போட்டிருந்த வீடியோ எல்லாமே பொதுமக்களுக்கு பயனுள்ள வீடியோ. புதுசா அந்த வீடியோவை பாக்குறவங்க எங்களோட பழைய வீடியோலாம் பாருங்க, உங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. பெட் காஃபி நார்மலா நம்ம எப்படி குடிப்போம், பெரிய நிறைய பேர் வீட்டுல காலையில எழுந்திரிச்சோன்னு கணவருக்கோ இல்ல குழந்தைகளுக்கோ மனைவியோ இல்ல தாயோ காஃபி போட்டு கொண்டாந்து அந்த பெட்ல கொடுப்பாங்க. அவங்க அப்படியே அந்த போர்வையை எடுத்துட்டு அந்த காஃபி அப்படியே குடிக்கிற பழக்கம் இருக்கும். இதனால என்ன கெடுது, ரெண்டு விஷயம். அந்த பெட் காஃபி குடிக்கிறப்ப ரெண்டு விதமான தீமைகள் உண்டு, அதை முதல் ஒரு தீமைகளை சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில பெட் காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாயில சலைவா அப்படிங்கிற உமிழ் நீர் வந்து நைட்டு பூரா சேர்ந்திருக்கும். இந்த உமிழ் நீரை பத்தி கொஞ்சம் சொன்னேன்னா உங்களுக்கு இதோட பாதிப்போட சீரியஸ்னஸ் தெரியும். இந்த உமிழ் நீருங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற பொருள் செரிச்சு நம்ம உடம்புக்குள்ள போய் சத்துக்களா பிரியறதுக்கு தேவையான ஒரு லைபேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கும். இதை தாண்டி லைசோசைன் அப்படிங்கிற ஒரு என்சைம் இந்த பல்லுல இருக்கிற கிருமிகளை அழிக்கிறதுக்காகவே அந்த சலைவால இருக்கும். ஆனா பாருங்க, நைட்டு நம்ம தூங்குறப்ப உணவு சாப்பிடாம இருக்கிறதுனால இந்த சலைவா சுரக்காது. ஏன்னா உணவு சாப்பிட்றப்பதான் சுரக்கும். உணவை சாப்பிட்றப்போவோ உணவை பார்க்கறப்பயோ உணவை வந்து மோந்து பார்க்கறப்பயோ அந்த சலைவா சுரக்கும், நைட்டு தூங்குறப்ப சுரக்காது. அப்ப தூங்குறப்ப சுரக்காதுங்கிறப்ப நைட்டு கிருமிகள் அதாவது பாக்டீரியாஸ் வந்து நம்ம சாப்பிட்ட உணவு துணுக்குகள் உள்ளுக்கு இருக்கும் இல்லைங்களா, பல்லுக்கு இடுக்கலாம் இருக்கும்ல, இந்த உணவு துணுக்குகள்ல உட்காந்து இந்த பாக்டீரியா பூரா வளர்ந்து காலையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருகி இருக்கும். அப்படி பெருகி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல காலையில நம்ம வாய்க்கு குளிக்காம கூட காஃபியை அப்படியே குடிக்கும் போது அந்த நோய் கிருமிகள் அப்படியே உள்ளுக்கு இறங்கிடும் வயதுக்குள்ள. அப்ப அந்த நோய் கிருமிகள் இறங்குறது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மட்டும் கிடையாது. இந்த பல்லுல இருக்கிற கிருமிகளுக்கு அந்த காஃபியில நம்ம போடுற சர்க்கரை இருக்கு இல்லைங்களா, அந்த சர்க்கரையே மிகச்சிறந்த உணவு. காலையில அந்த உமிழ் நீரோட பாக்டீரியா இருக்கும் போது நீங்க வந்து காஃபி குடிக்கும் போது அதுல உள்ள சர்க்கரையை எடுத்துக்கிட்டு இன்னும் பாக்டீரியா வந்து பல்கி பெருகி நம்மளுக்கு உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு விஷயம். அடுத்தது, இந்த பெட் காஃபினால இதை தாண்டி ஒரு ஒரு மோசமான ஒரு விஷயம் இருக்கு, அது போறதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன செய்யலாம். அப்ப காலையில நீங்க பெட் காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணிட்டு பெட் காஃபி குடிக்கணுங்கிறத ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க. இல்ல ப்ரஷ் பண்றதுக்கு ரொம்ப கொஞ்சம் சோம்பலா இருக்குது, தயவு செஞ்சு சாதாரண பச்சை தண்ணியை ரெண்டு தாட்டி வாயில கொப்புளிச்சு துப்பிட்டு வச்சு நீங்க காஃபி குடிங்க. சோ இது ஒண்ணு. அடுத்தது, இந்த பெட் காஃபி குடிக்கிறதுனால வேற சில உடல் உபாதைகள் ஏற்படும், அது என்னன்னு பாக்கலாமா. இந்த பெட் காஃபி குடிக்கும் போது நார்மலாவே வெறும் வயித்துல தான் குடிக்கிறோம் இல்லையா, ஏன்னா காலையில எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டோம். வெறும் வயித்துல காஃபி குடிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு கேட்டீங்கன்னா, முதல் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த காஃபில என்ன கெமிக்கல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா, காஃபீன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கும். இப்ப சில தலைவலி மாத்திரைகளெல்லாம் கூட பாராசிட்டமாலோட சேர்ந்து இந்த காஃபின் அப்படிங்கிற பொருளை சேர்த்திருப்பாங்க. ஏன்னா அது ஒரு பக்கத்து வலி நிவாரணி, இன்னொரு பக்கத்து லைட்டா செடேட்டிவ், கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த காஃபின் வந்து நம்ம காஃபி குடிக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த காஃபின் லைட்டா அசிடிக் அமிலத்தன்மை உள்ளது. இந்த அசிடிக்கான காஃபினை நம்ம அப்படியே சாப்பிடும் போது, வெறும் வயித்துல சாப்பிடும் போது நம்ம குடல்ல அல்சர் இருக்கிறவங்களுக்கு அந்த அல்சர் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அல்சரே இல்லாதவங்களுக்கு கூட, ஏன்னா நிறைய பேருக்கு தனக்கு அல்சர் இருக்கிறதே தெரியாது, வயிற்று வலி வந்தாதான் டாக்டர்கிட்ட போவாங்க. உலகத்துல 70% பேருக்கு அந்த குடலுக்கு உள்ள சின்ன சின்ன புண்கள் அல்சர் புண் இருக்கும், நமக்கு வலிக்காததுனால தெரியறது இல்லை. அப்படி இருக்கிற சின்ன புண்கள் இந்த காஃபின் நீங்க குடிக்கும் போது இதோட அசிடிட்டி காரணமாக இன்னும் அதிகமா அந்த புண்கள் பெருசாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி காஃபி சூடா குடிப்போம் இல்லைங்களா, இந்த சூடு அந்த புண்களுக்கு இன்னும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ காஃபியோட சூடு பிளஸ் அந்த காஃபி இந்த ரெண்டும் பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால அல்சர் பேஷண்ட்டுக்கு இது ஒரு ஆபத்தானது. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, காஃபி சாப்பிடும் போது உங்களுக்கு யூரின் வரும், அடிக்கடி யூரின் வரும். ஏன்னா அந்த காஃபின் வந்து யூரின் வர்றதுக்கான சென்சேஷன் அதிகப்படுத்தும். அப்படி காலையில காஃபி சாப்பிட்டு நீங்க யூரின் போறப்ப டீஹைட்ரேஷன் ஆகிடும், நிறைய யூரின் போகும். டீஹைட்ரேஷன் ஆகிறப்ப உடம்புல நீர்ச்சத்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும், தளர்ச்சி ஏற்படும், எனர்ஜி இல்லாமல் போயிடும். இப்போ உங்களுக்கு காஃபினால ஏற்படக்கூடிய ரெண்டு பிரச்சனையை சொல்லியிருக்கேன், ஒன்னு அதிகமான சூடு, ரெண்டாவது அதுல உள்ள காஃபினோட அசிடிட்டி. இந்த ரெண்டுக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா,
காஃபி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் இல்லை ரெண்டு டம்ளர் பச்சை தண்ணி ஜில்லுன்னு பச்சை தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காஃபியை குடிச்சிங்கன்னா அந்த உள்ளுக்கு போகிற தண்ணி வந்து வெறும் வயிற்றில் காஃபி சாப்பிட்ற எஃபெக்டை இது இருக்காது, அதை வந்து சரி பண்ணிடும். என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பச்சை தண்ணி வந்து காஃபியோட டெம்பரேச்சரை குறைச்சிரும். காஃபியோட டெம்பரேச்சரை குறைச்சிட்டதுனால உடலுக்கு உள்ள இந்த வெப்பத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்பு குறைஞ்சிரும். ரெண்டாவது இந்த காஃபியினோட அடர்த்தியும் கான்சன்ட்ரேஷனும் குறைஞ்சி போயிடும். குறையிறப்ப அந்த அசிடிட்டினால ஏற்படக்கூடிய அல்சர் கம்ப்ளைண்ட்டும் குறைஞ்சிரும். எனவே காஃபி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டம்ளர் பச்சை தண்ணியை குடித்ததுக்கு அப்புறமேட்டு காஃபி சாப்பிடுங்க, உங்கள் உடல் நலத்தை அது காக்கும். இப்போ இந்த வீடியோ நல்லா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை காட்டி என்ன இன்ட்ரெஸ்டான வீடியோ அடுத்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பல்லு வந்து சீக்கிரமே சின்ன வயசுல நிறைய பேருக்கு கொட்டிடுது, சொத்த பல்லு வருது. அப்படி இல்லாம ஒரு 65-70 வயசு வரலாம் அந்த பல்லு கொட்டாம இன்டாக்டா நல்லபடியா வச்சிருக்கிறதுக்கு சில தந்திரங்கள் இருக்கு. அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பேசுவோம்.